சூரியன் முடிச்சு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா பறவைகள் எல்லாமே விலங்குகள் பறவைகள் எல்லாமே உணவு தேட ஆரம்பிச்சிடும். அதுலேயும் இந்த பச்சைக்கிளி இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பச்சைக்கிளி தான். காலையில் வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா ஒரு செட்டாக வந்துடுறாங்க, வந்து உட்காந்து அழகாக கொத்தி சாப்பிட்றாங்க. காலையில் ஒரு 6 to 8 மணி வரையும் தான், இந்த 8 மணி வரையும் தான் இவங்க இந்த பச்சையாக இருக்கிற இந்த கம்புகளை வந்து உணவு வேட்டையாடுறது. அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஸோ இப்போ இந்த கம்பு தோட்டம் போட்டிருக்கவங்க எல்லாருமே ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரையும், 8 to 9 மணி வரையும் சொல்லிக்கலாம், அந்த நேரம் அந்த பறவைகளை விரட்டுறதே அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் எல்லாம் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம எதையும் அறிந்திருக்கவில்லை. ஸோ இப்போ சொல்ல போனீங்கன்னா அந்த கம்பு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்கலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆடி மாதம்னா விதைச்சாச்சு, அந்த கம்பு விதையை தூவி விட்டதில் ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்து ஒரு மழை நல்லா பிஞ்சுது. அந்த மழை தண்ணியிலேயே ஊர்ன மழை தண்ணி இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்துலேயே வளர்ந்து இப்போ காய் வந்து பால் வச்சிடுச்சு. அதை பறவைகள் வந்து உணவாக எடுத்துக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உணவு எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற இந்த பசி இருக்கு இல்லையா, பசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரோல் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து எடுத்துக்குது. இப்போ மனிதனாகியே இருக்க நமக்கும் பசிங்கிற ஒன்று உண்டு. அந்த பசிக்கு வந்து அறுசுவையாக நம்ம வந்து உணவை தேடுறோம். அந்த அறுசுவைக்காண்டி நம்ம சமைச்செல்லாம் நம்ம சாப்பிட்றோம். இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, தவறுனும் தெரியல, இப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லது, அப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உணவு வகையிலேயே பல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கான ஒரு முழுமையான அறிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உணவை உட்கொள்வதில் நம்மளுக்கு சரியான ஒரு அறிவு இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னா அந்த அறிவு சரியாக இல்லாதனால தான் நம்மளுக்கு நோய்ங்கிற ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தை சரியாக உட்கொள்ள தெரியாதுன்னா நம்மளுக்கு நோய் என்ற ஒரு மிகப்பெரிய பேய் நம்மளை ஆட்டிப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு. பசிப்பிணி அப்படின்னா அந்த பசிப்பிணிக்கு சரியான உணவு மருந்தை கொடுக்க தெரியல நமக்கு. ஆனால் பறவைகள் விலங்குகள் அவைகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டில் வளர்க்குறது கிடையாது, நாம் வளர்க்குறது தவிர தானே வளருது இல்லையா. இப்போ இந்த பச்சைக்கிளிகள்லாம் தானே வளரக்கூடியது, நம்ம வளர்க்குறது இல்லை. இது எவ்வளோ ஒய்யாரமாக உட்கார்ந்து அந்த கம்பை பறித்து சாப்பிடுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து இந்த கம்பு தான் சாப்பிடுவோன்னா கம்பு சாப்பிடும், அப்படியே எங்கேயா போய்ட்டு வேப்ப மரத்தில் இருந்தால் வேப்பம்பழம் சாப்பிடும், ஆலமரத்தில் இருந்தால் ஆலம்பழம் சாப்பிடும், இப்படி பழங்கள் சாப்பிட்றது ஓகேங்களா. இந்த மாதிரி பச்சை இருக்கிற இந்த கம்பு பால் சாப்பிட்றது. இது ஆக்சுவலாக வந்து குருத்தாக இருக்கும்போது அது பால் வச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க கம்பில். அப்போது இது வந்து தன்னுடைய சுவைக்கு தகுந்தவாறு கரெக்டாக சாப்பிட்றதுனால தான் அதனுடைய உடல் வாகை பாருங்கள் எவ்வளோ இளமையாக ஒரு பறக்கக்கூடிய தன்மையில் சரியான ஒரு சைஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மனிதனாய நமக்கு அப்படி இருக்குமா, தொந்தியும் தொப்பையும், தொந்தியும் தொப்பையும் ரெண்டும் ஒன்று தான். பட்னா பெரிய தொப்பையை வச்சுட்டு நம்ம இருக்கிறோம், உடல் நடக்க முடியாத அளவுக்கு உடல் வெயிட் வச்சுருக்கிறோம், அப்போது சரியாக நம்ம சாப்பிட முடியல அப்படிங்கிறோம். ஆனால் இந்த பறவைகள் எப்படி சரியாக சாப்பிட்டு தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்குன்னு பாருங்கள் பாருங்கள். அது அந்த இந்த கம்பு அது உட்கார்ந்தா சரிஞ்சு உடஞ்சு ரொம்பவே இருக்குது, பட் இருந்தாலும் தன்னுடைய இறக்கைகளால் பேலன்ஸ் பண்ணி உட்கார்ற ஒரு அறிவு. இதெல்லாம் அதுக்கு இயற்கையாக நம்ம வந்து அதுக்கு அறிவு கம்மின்னு சொல்கிறோம், மனிதனுக்கு ஆறறிவுன்னு சொல்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் மனிதனுக்கு ஆறறிவு இல்லை, மற்ற பறவைகளை விட விலங்குகளை விட மனிதனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு தான் சொல்லலாம். இது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், பட் இருந்தாலும் இதை ஏமாத்துகிற அளவுக்கு அறிவு யார்கிட்ட இருக்குது, மனிதனுக்கு இருக்குதுங்கிறது உண்மை தான். இதை வேட்டையாடிடுவான், இதை கூண்டில் அடைச்சி வச்சு பேசக்கூட வைப்பாங்க. கிளிகள்லாம் பேசுனா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் மைனாக இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிகளை அடைச்சி வச்சு பேச வைக்கிறது, ஜோதிடம் பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய அறிவு இருக்குது. ஆனால் தன்னை பாதுகாத்து கொள்ளும் உணவை உட்கொள்ளும்
ஒரு ஞான அறிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்? காரணம், பிற உயிரினத்தில் காட்டுற ஒரு ஆர்வத்தையும் பிற வெளியில், அதாவது இந்த நிலாவில் தண்ணி இருக்குதா, புதனில் என்ன இருக்குது, செவ்வாவில் என்ன இருக்குதுன்னு இப்படி சொல்லிட்டு வெளியில் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க இல்லையா, அதுமாதிரி அங்கே என்ன இருக்குது, அந்த காட்டில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இப்படி புறமாக நம்ம பார்க்குற அளவுக்கு உட்புறமாக நம்மளை பார்க்கக்கூடிய தன்மையை இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போது உள்ளே பார்க்க பார்க்க நம்மளுடைய அறிவு நிலை கூடும். நம்மளுடைய உணவு முறை, சமைச்சு தான் சாப்பிடணுமா, இயற்கையாக சாப்பிடணும்னா என்னென்ன சுவையில் சாப்பிடலாம், ஏன்னா அறு சுவை இருக்குது, எந்த சுவையை கரெக்டாக சாப்பிட்டா எந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நோயற்ற வாழ்வே பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பசி அப்படிங்கிற வச்சு பாடல்கள் நிறைய எழுதினா பொற்காசுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்லாயிரம் பொற்காசுகள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பசியை தெளிவுபடுத்தி தெளிவாக எழுதினான். இந்த பசிக்காண்டியே 1000 பாடல்கள் எழுதலாம் சொக்கநாதனை வைத்து.